எப்போ எக்ஸாம் எழுதுறீங்க? ஆ, நல்லா எழுதுனேண்ணா. கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்துச்சு, படித்ததே வந்துச்சிடலாம். நல்லா எழுதுனா சிலபஸ்லேருந்து தான் வந்துச்சு, ரெடியூஸ்டு சிலபஸ்லேருந்து தான் வந்துச்சு. ஆமாண்ணா. எவ்வளோ மார்க் எதிர்பார்க்குறீங்க? அங்கே ஒரு 80-90 எதிர்பார்க்குறேன் சார். 80-90? ரெண்டு வருஷம் பொறுத்து எக்ஸாம் எழுதுறீங்க, அதனால உங்களுக்கு ஏதாவது ஃபியராக இருக்கு? ஃபியரே இல்லை சார், இல்லை. ஜாலியா போறோம், டென்ஷன் இல்லாம, டென்ஷனே இல்லாம எழுதிட்டு வரோம். ஆமா. நெக்ஸ்ட் எக்ஸாம் பிரிப்பேர் பண்ணிட்டீங்களா? பண்றேன். ஈஸியாக தான் இருந்துச்சு, கஷ்டம்லாம் இல்லை. ஃபஸ்ட்டு எக்ஸாம் ஹாலுக்கு முன்னாடி போகும்போது பயமாக தான் இருந்துச்சு, எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு. அப்புறம் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போனோடனே கொஸ்டின் பேப்பரை பார்த்தோன்னே ஹாப்பி. ஈஸியாக தான் இருந்துச்சு எக்ஸாமு. லைட்டாக பயம் தான் இருந்துச்சு எக்ஸாம் ஹாலுக்கு முன்னாடி போகும்போது, அப்புறம் கொஞ்சம் பயம் போயிடுச்சு. ஒரு 80 மேல வரும், 80க்கு மேல. சரி, நெக்ஸ்ட் எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டீங்க. சரி, வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஒன் மார்க் மட்டும் அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து வந்து, மற்றதெல்லாம் புக்கிங் செட் தான் வந்து. டூ இயர்ஸ் பொறுத்து எக்ஸாம் எழுதுறீங்க, இப்போ அந்த கொரோனா பயம் ஏதாவது இருக்கா? அது முன்னாடி இருந்தது, இப்போ இந்த அப்படி ஒன்று. அப்புறம் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க? ஒரு 80+ எடுப்போம். அவ்வளோ நல்லா ஈஸியாக தான் இருந்தது.